இதே தொகுதியில் என் வெற்றி பெறவரைக்கும் உங்களுடைய பாத கமலங்களை தொட்டு வணங்கி மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்வது என்னுடைய கடமை. அந்த கடமை சொல்லுகின்ற தெரிவிக்கின்ற அதே நேரத்தில் தொடர்ந்து நடைபெற இருக்கின்ற இந்த 5 ஆண்டுகளில் ஆற்ற வேண்டிய பணிகள் நிறைய இருக்கின்றன. பணிகளுடைய பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. மக்களுடைய தேவைகளும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. நகரம் வளர வளர தேவைகளும் அதிகமாக இருப்பது நியாயம்தான். ஆனால் அதே நேரத்தில் மக்கள் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கின்ற அந்த பணிகளை, அந்த கடமைகளை அவர்களுக்கு முன்னுரிமை தந்து அவர்களெல்லாம் நிறைவேற்றி வைக்கின்ற வேண்டிய கடமை பொறுப்பு எனக்கு இருக்கிறது. ஆகவே உங்களுடைய வட்ட கலைச்சாளர் மூலம், பகுதி கலைச்சாளர் மூலம், சட்டப்பேரவை உறுப்பினர் மூலம், நகரமன்ற உறுப்பினர் மூலம் இங்கு தெரிவிக்கின்ற எந்த பணியாக இருந்தாலும் அந்த பணிகளை உடனடியாக நிறைவேற்றிருப்பதற்கு நான் நிச்சயமாக முன்னின்று அந்த கடமையை செய்வேன். இதில் எந்த மாற்றுக்கருத்துக்கு இடவில்லை. இந்த ரயில்வே பாலம் கட்டித்தர வேண்டும் என்று பல முறை நம்முடைய ரயில்வே போர்டு அதிகாரிகளிடம், ரயில்வே அமைச்சரிடம் சொல்லியிருக்கிறேன். அந்த கோரிக்கை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து செய்வதில் நிறைய ஆபத்து இருக்கிறது என்பதை நீங்கள் உணரவில்லை. எனக்கும் தயக்கம் ஏற்படுகிறது, ரயில்வே போர்டுக்கும் தயக்கம் ஏற்படுகிறது. உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய உயிர் உடைமை, இதெல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமே என்ற பயம் எனக்கும் இருக்கிறது, ஆட்சியாளர்களுக்கும் இருக்கிறது, மத்திய அரசுக்கும் இருக்கிறது, ரயில்வே போர்டுக்கும் இருக்கின்ற காரணத்தில் இதில் தயக்கம் தாமதம் இதை நீங்கள் உணர வேண்டும். உடனே ஓபன் பண்ணி டக்குனு கொடுத்துட்டா பல உயிர்களுக்கு சேதம் வேண்டும். அவசர அவசரமாக அழித்தளிக்கின்ற வேலை எனக்கு கிடையாது. உங்களுக்காக 7 தடவை நீங்கள் நிறைவேற்றிருக்கிறீர்கள் உங்களுடைய கடமை. ஆனால் ஒரு முறை நான் கடமை தவறிவிட்டால் அந்த கடமை எந்த அளவுக்கு விபரீதமாகிவிடும் என்பது உங்களுக்கு தெரியாது. ஆக உங்களுக்காகத்தான் அந்த இந்த திட்டம் நிறைவேறுவதிலே தாமதம் ஏற்படுவது மிக மிக பொறுப்பாக பாதுகாப்பாக அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். பாதுகாப்பாக எப்படி நிறைவேற்ற என்பது மட்டும்தான் திரும்ப திரும்ப நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். செயல் திட்டம் வடிவமைப்பதற்கு காலதாமதமாகிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஆகவே தம்பி இந்திரன் அவர்களும் நண்பர்களும் அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் சொல்லுகின்ற சமாதானத்தை உங்களிடம் சொல்ல முடியாது. உங்களிடம் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீர்கள். ஆனால் உங்களுக்கு தேவைப்படுகின்ற பாதுகாப்பு என்னுடைய உரிமையும், அந்த உரிமையின் காரணமாக அளிக்க வேண்டிய பாதுகாப்பையும், அந்த கடமை நிறைவேற்றுகின்ற பொழுது ஒழுங்காக நிறைவேற்ற முன்புதான் என்னுடைய கோரிக்கை அது முழு கவனத்தையாக இருக்கிறது. ஆகவே இந்த திட்டத்தை கைவிட்டோம் என்று யாரும் கலந்து வேண்டிய அவசியமில்லை. இந்த திட்டம் முக்கியமாக நிறைவேறும் என்பதை மட்டும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன்னால் இந்த திட்டத்தை போல மற்ற திட்டமும் தாம்பர நகரத்தில் பல திட்டங்கள் பக்கத்தில் இருக்கின்ற டிஎஸ்டி சாலையை அமைய வேண்டிய மிகப்பெரிய பாதை வியாபாரிகளுக்கு தேவைப்படுகின்ற பாதை அமைத்தாக வேண்டும். இந்த சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும், அல்லது மேம்பாலம் அமைக்க வேண்டும். இப்படிப்பட்ட பல்வேறு பணிகள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த காலதாமதம் ஏற்படுகிறது என்பதை நான் அடிக்கடி அமைச்சர்களை பார்த்துக் கொடுக்க இதெல்லாம் நான் விளம்பரப்படுத்துவேன். கேள்விகளை கேட்க வேண்டும் என்று சொல்லி அன்பு சகோதரிகள், உங்களுக்கு தேவைப்படுகின்ற அத்தனை கடமைகளையும் தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தான் இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க, அதே போல பாராட்டு எம்எல்ஏக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க, பாராளுமன்ற ஓட்டுநருக்கும் ஓட்டு போட்டிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு இருக்கின்ற உரிமை எதுவும் மறுக்கப்படக்கூடியதல்ல, மறுக்கக்கூடாது என்பதையும் நான் தெரிந்து வைத்திருக்கிறேன். ஆகவே உணர்ந்து விடைபெறுவதற்கு முன்னால்
இந்த தொகுதியிலே பணியாற்றிய தாம்பரம் தொகுதியில் பணியாற்றிய அத்தனை கழகத்தோடு அனைவருக்கும் நான் நன்றியோடு இருப்பேன். ஒவ்வொரு நீங்கள் சுற்றிய ஒவ்வொருத்துடைய உயர்வுக்கும் நான் நிச்சயமாக பதில் சொல்வேன் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.